வணக்கம். முக்கோணவியல் பயிற்சி 6.1 இருக்க மூணாவது சம பார்ப்போம். மூணாவது சம் 2 காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் 3 எனில் தீட்டாவின் அனைத்து முக்கோணவியல் விகிதங்களையும் காண்க. 3 முக்கோணவியல் அடிப்படை விகிதங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் அதோட தலைகீழிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே காஸ் தீட்டா கொடுத்துறாங்க, அப்ப மீதி இருக்க 5 விகிதங்களையும் நம்ம எழுதணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் 3. அப்ப காஸ் தீட்டாவோட மதிப்பு எவ்வளோ, ரூட் 3 பை 2 காஸ் தீட்டாவோட பெருக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல்ல வரும். இந்த அளவுகளை ஃபர்ஸ்ட் செங்கோண முக்கோணத்துல குறிப்போம். ஃபர்ஸ்ட் ஏபிசின்ற ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், செங்கோண முக்கோணத்திற்கு மட்டும்தான் முக்கோணவியல் அடிப்படை விகிதங்கள் பொருந்தும். அவங்க படம் கொடுக்கல, ஸோ நம்ம தான் வரைஞ்சுக்கணும். ஏபிசின்ற ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சுக்குவோம். இதுல பியோட கோண அளவு 90 டிகிரி. ஏன்னா இது செங்கோண முக்கோணம்ன்றதால கண்டிப்பா ஒரு கோண அளவு 90 டிகிரியா இருக்கணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. தீட்டாவை பொறுத்து தான் நம்ம முக்கோணவியல் விகிதங்களை எழுத போகிறோம். ஸோ தீட்டாவை இப்போ ஏன்ற கோண அளவு தீட்டான்னு எடுத்துக்கலாம், அல்லது சீன்ற கோண அளவு தீட்டான்னு எடுத்துக்கலாம். எதில் வேணாலும் எடுத்துக்கலாம், தவறில்ல. இப்போ நான் இந்த இடத்துல இதை எடுத்துக்கிறேன், நீங்கள் இங்கே கூட எடுத்துக்கலாம். தீட்டாவை எப்பவுமே 90 டிகிரிக்கு எதிரே இருக்கிறது கர்ணம். அடுத்தது தீட்டாவிற்கு அடுத்த பக்கம், தீட்டாவிற்கு அடுத்த பக்கம் நம்ம சொல்லுவோம். தீட்டாவிற்கு எதிர்ப்பக்கம் பிசி. தீட்டாவை நம்ம எப்போ எப்படி குறிப்போம், காஸ் தீட்டாவை எப்படி விகிதப்படுத்துவோம், அடுத்த பக்கம் பை கர்ணம்னு விகிதப்படுத்துவோம். அப்ப தீட்டாவிற்கு அடுத்த பக்கம் √3. தீட்டாவிற்கு அடுத்த பக்கம் √3. அப்ப அடுத்த பக்கத்துக்கு √3 எழுதிக்கலாமா, அடுத்த பக்கத்தோட அளவு √3. அடுத்தது கர்ணம், தீட்டாவை பொறுத்து செங்கோண முக்கோணத்தோட கர்ணம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. அப்ப கர்ணத்தோட அளவு 2 கொடுத்துருக்காங்க. சோ இந்த அளவும் தெரியும், இந்த அளவும் தெரியும். ஸோ இந்த அளவை கண்டுபிடிச்சாதான் நம்மளால விகிதப்படுத்த முடியும். எதிர்ப்பக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ஒரு செங்கோண முக்கோணம், ஒரு பக்கம் தெரியும் கர்ணம் தெரியும். ஸோ மற்றொரு பக்கத்தை பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம்ல. ஏசி ஸ்கொயர், கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். கர்ணம் ஸ்கொயர் எவ்வளோ இங்கே, 2. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஏபி ஸ்கொயர் தெரியும், √3. √3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகி 3 கிடைக்கும். பிளஸ் பிசி ஸ்கொயர் தெரியாது. அப்போ பிசி ஸ்கொயரை கண்டுபிடிப்போம். இந்த 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். 4 - 3 ஈக்குவல் டு 1. பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ பிசி ஈக்குவல் டு √1. √1 மதிப்பும் 1 தான், அதாவது 1 வர்க்கமூலமும் 1 தான். அப்போ எதிர்ப்பக்கம், எதிர்ப்பக்கத்தோட அளவு 1 இருக்கும். இப்போ 3 பக்க அளவுகளும் தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் முக்கோணவியல் அடிப்படை விகிதம் சைன், தீட்டாவை பொறுத்து சைன், தீட்டாவை பொறுத்து சைனோட விகிதத்தை கண்டுபிடிப்போம். சைனோட விகிதத்தை எப்படி எழுதுவோம், எதிர்ப்பக்கம் பை கர்ணம். அல்லது நீங்கள் இப்படி கூட எழுதலாம், எதிர்ப்பக்கம் இங்கே எவ்வளோ பிசி, பை கர்ணம் எவ்வளோ ஏசி. ஓகே, எதிர்ப்பக்கம் 1, கர்ணம் 2. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/2. அடுத்தது காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும், அது ஏற்கனவே கண்டுபிடிச்சிடும் √3/2. இந்த செங்கோண முக்கோணத்தை பார்த்தாவுமே உங்களுக்கு இதே தான் கிடைக்கும், அடுத்த பக்கம் பை கர்ணம் √3/2. அடுத்தது டான் தீட்டா, டான் தீட்டா எப்படி எழுதுவோம், எதிர்ப்பக்கம் பை அடுத்த பக்கம். தீட்டாவை பொறுத்து டேனோட விகிதம் எதிர்ப்பக்கம் பை அடுத்த பக்கம். எதிர்ப்பக்கம் எவ்வளோ, 1. அடுத்த பக்கம் எவ்வளோ, √3. அப்போ 1/√3. அடுத்தது இதோட தலைகிழி எழுதணும், சைனோட தலைகிழி கொசிகன் தீட்டா, 1/sin θ எழுதலாம், அல்லது கர்ணம் பை எதிர்ப்பக்கம்னு எழுதலாம். எது வேணாலும் எழுதலாம். 1/sin θ, அதாவது சைன் தீட்டாவோட தலைகிழி. சைன் தீட்டாவோட தலைகிழி எவ்வளோ, 1/2 தலைகிழி, 2/1 ஈக்குவல் டு 2. அடுத்தது சீக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதுவோம், காஸ் தீட்டாவோட தலைகிழி. காஸ் தீட்டா இங்கே என்ன, √3/2. அதோட தலைகிழி என்ன, 2/√3. நீங்கள் இப்படி கூட எழுதலாம், சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு, சீக்கன் தீட்டாவை நம்ம எப்படி விகிதப்படுத்துவோம், கர்ணம் பை அடுத்த பக்கம் ஈக்குவல் டு கர்ணம் இங்கே எவ்வளோ, 2. அடுத்த பக்கம் இங்கே எவ்வளோ, √3. இப்படியும் எழுதலாம், இதையும் எழுதலாம் அல்லது இதையும் எழுதலாம். அடுத்தது காட் தீட்டா, காட் தீட்டா ஈக்குவல் டு 1/tan θ. டேன் தீட்டாவோட தலைகீழி என்ன, டேன் தீட்டா 1/√3. இதோட தலைகீழி √3/1 ஈக்குவல் டு √3 எழுதலாம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.